வணக்கம் நண்பர்களே நான் தன்கல்யாண்பந்திர சமயம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டர் பைபோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த ஒரு படத்திலையும் ஒன் ஆஃப் த ரோலா அவர் பிளே பண்ண போறாரு இப்ப கூட ரீசெண்டா அவருடைய படமான அலம்பனா அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா அந்த படத்தினுடைய கதாநாயகியான பார்வதி நாயர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி பத்தி அப்படி என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த படத்துல அவங்களும் ஒரு ரோல் பிளே பண்ண போறேன் அப்படின்னதும் சொல்லியிருக்காங்க அதாவது ஹான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய கதாபாத்திரம் இன்ன வரைக்கும் அவங்க நடித்த படங்கள்ல இல்லாத அளவுக்கு வித்தியாசமான ஒரு ரோலாகவும் என்னுடைய ரோல் இருக்கும் கொஞ்சம் போல்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரோலாகவும் இம்பார்ட்டண்டான ரோலாகவும் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலை ஷேர் பண்ணாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல்னு ஒரு மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆனது சிஸ்டர் ரோலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மைண்ட் தோணுது என்னன்னா வைபவுக்கு பேரா நடிச்சிருந்தாங்க ஸோ அதனால வைபவுக்கு இந்த படத்துலயும் பேரா விபி போட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன தாட் அப்பப்போ வரும் ஸோ அவங்க என்ன வேணா இருக்கட்டும் ஆனா ரொம்பவே முக்கியமான ரோல் ஷேர் பண்ணிட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க என்னன்னா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான திரையம்சமா இருந்தா கூட இந்த படத்துல டூஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லாவே அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஒரு படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க சோ இதுதான் நம்ம தகவல் அங்க ஷேர் பண்ண வந்தோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதாவது நான் ப்ரீவஸ் வீடியோ ஷேர் பண்ணலையா கரெக்டா அது அப்லோட் பண்ணும்போது தான் நமக்கு தகவல் வந்துச்சு ஐயோ பர்ஸ்ட் இது வந்துருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அப்பவே அங்க நான் கரெக்டா ஷேர் பண்ணிருப்பேன் என்னன்னா மதன் கார்க்கி அவர்கள் இந்த படத்துல பாடல் எழுதியிருக்காரு அதுவும் ஒரு பெப்பி ட்ராக் அப்படின்னு வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த ட்ராக் வந்து அனுருத் பாடி இருந்தா செம்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஷேர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கணிப்பா ஒரு விஷயத்த அங்க ஷேர் பண்ணியிருப்போம் கங்கை மரன் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காரு கண்டிப்பா அவருடைய பாடல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான முறையில் அமைஞ்ச ஒரு பாடல் இந்த படத்துல இருக்கு இல்லையா அந்த பாடல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நான் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் எதனால சொன்னேன்னா அவருடைய லிரிசிஸ்ட்ல விஜயாவும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து பாடி அதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பா ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால சேர்ந்து பாடுறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்களே ஸோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம கேஸ் பண்ணோம் ஆனா நம்ம சோஸ் தகவல் படி அவங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணது என்னன்னா கங்கை அமரன் அவர்களுடைய லிரிக்ல இளையராஜா அவர்களும் தளபதி அவர்களும் சேர்ந்து பாடின பாடல் வந்து அப்பா பையனுக்கு உள்ள ஒரு பாடலா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அப்பதான் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஃபர்ஸ்ட் லுக்லேயும் அப்பா பையனை தான் முக்கியத்துவமாக காட்டினாங்க செகண்ட் லுக்லேயும் அப்பா பையனும் சேர்ந்து மாதிரி தான் முக்கியமாகவே கட்டாங்க அப்போ அந்த பாண்டிங்னது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போது இப்ப பார்த்து ஒரு பையன் ஹீரோ மாதிரி அவரை மாதிரி வளர்றான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நினைச்சுக்கலாம் ஏன்னா அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் அவர் மாதிரி பைக்ல போய் கன் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு அதுதான் ஒரு பையன் அப்பனா ஹீரோவா பாக்குற மாதிரி ஒரு திரைய மோசமாக ஏதாவது வச்சிருப்பாங்களா தான் என் வெங்கட் பிரபு ஹீரோனே அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அப்படி இப்படின்னு சில தாட் இந்த விஷயங்கள் கேள்விப்படும் போது எனக்குள்ளேயே வந்துச்சு ஸோ போஸ்டல்ல அவ்வளோ அப்பம் பிள்ளைக்கான விஷயங்கள் காட்டும் போது அப்போ பாடல் இருக்கிறதுல டவுட்டே இல்லையே அதோட இன்ட்ரெஸ்டிங்கா இளையராஜா வாய்ஸ்க்கு அப்பா பாடுற மாதிரியும் பையன் வாய்ஸ்க்கு தளபதி அவர்கள் பாடுற மாதிரியும் அமைஞ்சிருக்கான் இதுதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர்